மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ வந்து பூர்ணிமா மற்றும் நிக்சனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வருது. ஸோ அதை பற்றி அங்கே லைவில் நடந்துகிட்டு இருக்க அந்த இன்சிடென்ட் அதை வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ற இந்த ப்ரோமோ மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நிக்சன் மற்றும் பூர்ணிமாவுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் நடக்குது. என்ன வாக்குவாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டில் ரவீனா இருக்காங்க, மாயா அண்டு கூல் சுரேஷ் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, எந்த பனிஷ்மெண்ட்ன்றது இது வரைக்கும் பிக் பாஸ் அறிவிக்கலை. பூர்ணிமா அதை கேமரா முன்னாடி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது லைவ் அப்டேட். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, பூர்ணிமா ஒரு ஆர்டர் போட்டுறாங்க, ரவீனாவுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டரு, இதை நீங்கள் கொடுக்கூடாமல் பண்ணுங்கள் அப்படின்னோடனே, ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் நீங்கள் திருடிலாம் சாப்பிட விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. திருடி கூட சாப்பிட விடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டையும் பூர்ணிமா வைக்கிறாங்க. ஸோ உடனே நிக்சன் கேட்குறாரு, உங்கள் பேச்சே கேட்காத போது எங்கள் பேச்சு மட்டும் எப்படி கேட்பாங்க, அதை என்னால் பண்ண முடியாது, ரூலை மீறி அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திருடி சாப்பிட்றது எப்படிங்க தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க, திருடி சாப்பிட்றதே வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணுன்றது தான் அவசியம், அதை எப்படி போய் ஒருத்தன் தடுப்பான் அப்படின்றது எனக்கு தெரியல. பூர்ணிமா கேட்குறது, அதையும் போய் ஒருத்தனை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் போல் இருக்குது ரவீனாவை, இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு, ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அங்கே சாப்பிட விடாமல் ஃபிசிக்கலாக தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்க நீங்களே பண்ணல, நான் எப்படி பண்ண முடியும், நீங்களே ஃபிசிக்கலாக இது பண்ணும்போது நானே ஏன் பண்ணணும், இது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி நிக்சன் பேசுகிறாரு. பட் நிக்சனோட பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் போடுது, நீங்களே தடுக்கல ஃபிசிக்கலாக வீட்டுக்குள்ளே வரும்போது, நான் மட்டும் ஏன் அவங்க சாப்பிட்றதை தடுக்கணும், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை கிளாரிட்டியாக ஒரு பக்கம் வச்சு போகிறாரு. அடுத்ததான் என்ன நடக்குன்னா, கேப்டன் பேச்சை கேட்கலனா நான் ஏன் கேப்டன் பேச்சை கேட்கலன்னா என்ன தண்டனை இருக்குது, அடுத்த வாட்டம் அது அடுத்த வாரம் வரும்போது நான் மட்டும் என் கேப்டன் பேச்சை கேட்கணும், எனக்கு என்ன இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நான் என்ன கேப்டன் பேச்சை கேட்டால் எதனா பலன் கிடைக்க போதா, இல்லை பலன் கிடைக்க போகிறது இல்லையா, நான் தான் லூஸா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாரு. ஏன்னா நிக்சனுக்கு பல நாள் இந்த கேள்வி இருக்குது, ஏன்னா கேப்டன் பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா, இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்றது ஒரு இருக்குது. ஏன்னா கேப்டன் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, அந்த கேப்டன் பவருக்கு பவரே இல்லையே அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து அவர் கேப்டன்சி டாஸ்க் அப்பயே பேசியிருந்தார்ல, ஸோ அந்த ஒரு டவுட் இருக்கு, அதை வச்சு ஒரு பக்கம் டார்கெட் பண்ணி பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் என்ன நடக்க போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. பட் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஒரு பக்கம் பிரதீப் வந்து இந்த பக்கம் வந்திருக்காரு, எங்கே பிக் பாஸ் வந்துட்டார், ஸ்மால் பாஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு, எதனால் வந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம லைவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, டைம் கிடைச்சா அந்த இன்சிடென்ட்டை பார்ட் பை பார்ட்டாக வந்து பேசிட்டு உங்ககிட்ட என்ன அப்படின்றத சொல்கிறேன். வீடியோ பிடிச்சி தொடர்ந்து இடைஞ்சிருங்க கைஸ்.